இந்த வேலையை தள்ளி போடுறது அப்படிங்கிற பழக்கத்தை பற்றி, அது ஏன் அந்த மாதிரி வருது, எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி? அதாவது எப்போவுமே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், வேலைகள்னு சொன்னாலே, ஏன்னா நமக்கு வந்து உடனுக்குடனே ஏதாவது ஒரேல சில வேலைகள் இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும், ஒரே நாளில் முடியாது, சில நாள் இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம வேலை பண்ணும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அது ஒரு முடிவுக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது நேரத்தில் அந்த வேலைகள் வந்து நம்ம அந்த வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அது நம்மளை ஆக்கிரமித்து நம்மளை எங்கேயோ ஒன்றும் பண்ணிடுமேன்னு சொல்லி நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் கிடைக்காதங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில், அதுவுமே கூட ஒரு மன அனுபவங்களை நோக்கி போகிறது தான். அப்போ நம்ம மன அனுபவங்களில் வந்து எப்போ நம்ம புறக்கணிக்க ஆரம்பித்தோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு டைனமிக்காக மாறிடும் அது. அப்போ நம்ம மன எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை வந்து மனசு வந்து ஒரு நல்லா வச்சுக்கணுங்கிற மாதிரி எல்லாருக்குமே நேச்சுரலாகவே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஒரு நம்மளை எதுவுமே நம்மளை நெருக்கிடக்கூடாது, நம்மளை எதுவும் டார்ச்சர் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த மனசு நம்ம எந்த அளவுக்கு நம்ம புறக்கணிக்கிறோமோ, மன அனுபவங்களை எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம டைனமிக்காக மாறிடுவோம். அப்போ நம்ம டைனமிக்காக மாறும் பொழுது அந்த செயல்களில் நம்ம இந்த ஒரு தயக்கங்கள் ஏற்படாது. இது நம்மளை இந்த செயல் செய்கிறத நம்மளை லாக் பண்ணி அப்படியே இடத்துல வச்சுக்கிடுமேங்கிற மாதிரி ஒரு இது இருக்காது. மொத்தத்தில் சொல்ல போனோம்னு சொன்னால், எல்லாமே நம்ம மன அனுபவங்கள் மேலுள்ள அட்டாச்மெண்ட்டு தான் நமக்கு பிரச்சனையை கொடுக்குது. மன அனுபவங்கள் மேலுள்ள அட்டாச்மெண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோமோ, அதுலேருந்து வெளியே வந்துடுறோமோ, அந்த அளவுக்கு நம்ம செய்கிற செயலுமே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் ஆகிடும், ஒரு தேக்க நிலை வராது.